காந்த மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் கிட்டத்தட்ட 30 வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் செய்ய இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இவருடைய தயாரிப்பு நிறுவனமான பாவலர் கிரியேஷன்ஸ் என்ற அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இவர் படங்களை ப்ரொடியூஸ் செஞ்சு 30 வருடங்கள் ஆகுது. சுமார் 30 வருடங்கள் கழித்து இவர் படங்களை ப்ரொடியூஸ் செய்ய இருக்கிறதா தகவல் ஒன்று வெளியாகியிருக்குங்க. இப்போ சமீப காலமாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இளையராஜாவும் சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சந்திப்பில் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட தன்னோட ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் ஒரு படம் நடித்து கொடுக்க சொன்னதாகவும் அதற்கு ரஜினிகாந்த் அவர்கள் சம்மதம் தெரிவித்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. இளையராஜா மீது மிகுந்த அபிமானம் கொண்ட பாலிவுட் இயக்குனர் பால்கி நம்ம ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து கதை சொன்னதாகவும், அந்த கதை ரஜினிகாந்துக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் இதை நடிக்கிறேன்ட்டு சொன்னதாகவும், இந்த படத்தை தமிழில் தயாரிக்கலாமா இல்லை ஹிந்தியில் தயாரிக்கலாமான்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. இதை பற்றின முடிவு விரைவில் வெளியிடப்படும்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் ஃபேன்ஸ் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா, நம்ம இளையராஜா அவர்கள் 30 வருடங்கள் கழித்து தயாரிக்கிற படம் இந்த படமாக இருக்குன்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த படத்தோட அப்டேட்ஸ் அடுத்தடுத்து வரும்ன்ட்டு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, இந்த அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரியான தொடர் சினிமா செய்திகளுக்கு காந்த மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் டு காந்த மீடியா.